அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ரூஃபி கிச்சன் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் சூப்பராக இருக்கேங்க நீங்களும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இப்போ நம்ம ரூஃபி கிச்சனில் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான எல்லாம் நிறையா இருக்குதுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஒன்று ஒன்றா பாருங்கள் நல்லா எல்லாமே பயனுள்ள டிப்ஸு தான் போட்டிருக்கேன் நம்ம அன்றாட வீட்டில் யூஸ் பண்ணுற பொருளை வச்சு தான் நம்ம அந்த டிப்ஸ் எடுத்துருக்கோம் வேறு எதுவும் கிடையாது இப்போ வந்து ரூஃபி கிச்சனை முழுசா பாருங்க பிடிச்சிருந்தாக்கா ரூஃபி கிச்சனை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போது நம்ம ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் பாத்திரம் இது மாதிரி அடிப்பிடிச்சிருக்குங்க நம்ம என்னதான் தேய்ச்சாலும் போகாது இதை நான் வந்து தவறுதலாக வேகமாக வச்சு அடிப்பிடிச்சிருச்சு இதை வந்து நான் ரெண்டு நாள் வரைக்கும் ஊற வச்சேன் ஆனால் ஊறியும் அது வந்து தேய்க்க வர அல்ல அவ்வளோ ரஃப்பா இருக்குது இதை எப்படி ரிமூவ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ இதில் கொஞ்சமாக எந்த சர்ஃபுனாலும் நம்ம எடுத்துக்கலாங்க துணிக்கு யூஸ் பண்ணுற சர்ஃபை நான் ஒரு கொஞ்சமாக எடுத்து தூவி விட்டுக்கிட்டேன் இதில் நான் ஒரு ஒன்று சேர்க்குறேன் என்ன லிக்யூடுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்ட்டு விளக்கிட்டு காலியான கவர்லேருந்து உள்ளே தயாரித்த லிக்யூடு தான் அந்த லிக்யூடை கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன் அப்புறம் வந்து இதில் ஒரு டம்ளர் தண்ணி சாதா வாட்ரு தாங்க அதையும் சேர்த்து நம்ம இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க விட போகிறோம் இப்போ நம்ம இதை ஸ்டவ்வில் கொதிக்க விடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டால் போதுங்க இதில் இப்போ நம்ம ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம் கொதித்த பிறகு அந்த தீஞ்ச கரை எல்லாமே அப்படியே ரிமூவ் ஆகி வர்றதை நீங்களே பார்ப்பீங்க நான் தண்ணியை ஊற்றும் போது என்ன ஒயிட் கலரில் இருக்குது இது வந்து நம்ம அந்த கொதிக்கும் போது நம்மளுக்கு அந்த கலர் மாறும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்கள் பாருங்க எல்லாமே கொதிச்சு வந்துருச்சு இப்போ நம்ம இதை தேய்ச்சி கழுவ போகிறோம் அதே கம்பி ப்ரஷ் எடுத்து நான் இப்போ நல்லா அழுத்தம் கொடுக்கறதுலாம் தேய்க்கலைங்க சாதாரணமாக தான் தேய்க்கிறேன் எல்லாமே ரிமூவ் ஆகி வந்துடுது சட்டியும் பளிச்சிருந்து ஆயிடுது இந்த டிப்ஸை பயன்படுத்தி நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்க வெறும் சர்ஃபு தாங்க நான் சேர்த்தேன் சர்ஃபும் நம்ம தூக்கி போடப் போகிற பேஸ்ட்டு கவரில் உள்ள பேஸ்ட்டு லிக்யூடும் இது தாங்க வேறு ஒன்றுமே இல்லைங்க இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போது வந்து நம்ம எண்ணெய் பாட்டிலில் எண்ணெய் ஊற்றி வச்சுருப்போம் கொஞ்ச நாள் ஆனாக்கா மேலேயும் எண்ணெய் பிசு பிசுப்பாயிடும் உள்ளேயும் எண்ணெய் பிசு பிசுப்பாயிடும் அதை எப்படி நம்ம வந்து கல் என்ன நம்ம வந்து சோப்பு போட்டு கழுவுனாலும் ஒரு இதாகவே இருக்காது அந்த உள்ள உள் பக்கம் வந்து ஒரு எண்ணெய் பிசு பிசுப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்கோம் அதை எப்படி கழுவுதுன்னு பார்க்கலாம் நான் வந்து பேஸ்ட்டு கவர் எடுத்திருக்கேங்க அந்த பேஸ்ட்டு கவர்லேருந்து வச்சு நான் அதே பேஸ்ட்டு தண்ணியை எடுத்திருக்கேன் இந்த பேஸ்ட்டு தண்ணி நான் எப்படி செய்கிறேன்னு கடைசி வீடியோவில் நீங்கள் பாருங்கள் இப்போ வந்து அதை கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிட்டேன் அது கூடவே கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கிட்டேங்க அரிசி மாவு நம்ம வந்து இதில் சேர்த்து நம்ம அந்த பாட்டில் கழுவணுண்டாக உள்ளே உள்ள எல்லா எண்ணெய் பிசு பிசுக்கையும் எடுத்துரும் அது கூடவே கொஞ்சமாக சர்ஃபு சேர்த்துக்கிட்டேங்க இப்போ நம்ம இதை நல்லா குளிக்கி விட்டு அந்த கம்பி ப்ரெஷ்ஷை வச்ச நம்ம இதையும் தேய்ச்சி கழுவ போகிறோம் எப்படின்னு பார்க்கலாமாங்க இதுவும் நல்லா இப்போ வந்து சூப்பராக எண்ணெய் பிசு பிசுப்பெல்லாம் போய் ரொம்ப ஜொலிக்கும் இந்த பாட்டில் இப்போது பாருங்கள் இதை நான் மீஷோவில் வாங்கினேன் உங்கள்கிட்ட நான் கழுவியே காமிக்கிறேன் பாருங்கள் அதில் உள்ள எண்ணெய் பிசுக்கெல்லாம் எல்லாமே போயிடுங்க பாட்டிலை நான் சுத்தமாக கழுவி காமிக்கிறேன் பாருங்க சூப்பராக வந்து புது பாட்டில் எப்படி வாங்கினோமோ அதே மாதிரி இருக்குதுங்க எந்த ஒரு எண்ணெய் பிசு பிசுப்பும் இருக்காது இதேமாரி நீங்களும் இந்த பாட்டில் கழுவுற டிப்ஸை வச்சு பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க எண்ணெய் பிசுக்கே இருக்காதுங்க இது மாதிரி நம்ம பதினஞ்சு நாளைக்கு ஒரு இந்த பாட்டிலை கழுவுனா போதுங்க இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் ருஃபி கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தது என்ன டிப்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பழைய மங்கு எடுத்திருக்கேங்க அந்த மங்குலேருந்து நம்ம இப்போது கத்தியை நல்லா ஷார்ப் பண்ண போகிறோம் நம்மளோட பழைய கத்தியெலாம் கொஞ்சம் ஷார்ப்பு குறைஞ்சிரும் இதெல்லாம் வந்து எங்கள் வீட்டுக்காரர் அங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்த கத்திங்க கொஞ்ச நாள் ஆனோன்னே இதில் உள்ள ஷார்ப்பெலாம் போயிடுச்சு நான் இதுமாரி ஒரு கப்பில் நல்லா ராவி எடுத்துக்கிட்டேங்க ராவி எடுத்த பிறகு இப்போ நான் காய்கறியை கட் பண்ணி கட்டுறேன் பாருங்கள் நான் சீவனத்துக்கு அப்புறம் இந்த கப்பில் வச்சு ராவணத்துக்கு அப்புறம் வச்சத்தோடைய அப்படியே சும்மா ஷார்ப்பாக ரெண்டாக அறுத்துருச்சிங்க அவ்வளோ ஷார்ப்பாகிட்டு கத்தி இந்த டிப்ஸை நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள் அந்த மங்கு எந்த மங்குனாலும் நீங்கள் வச்சுக்கலாம் பழைய மங்காக எடுத்துக்கோங்க அதில் வச்சு ராவி விட்டிங்கன்னா நம்மளோட கத்தி எல்லாமே ஷார்ப்பாகிடும் அப்புறம் காய்கறி விட்டால் ஈஸியாக இருக்குங்க இந்த டிப்ஸே நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் பிடிச்சிருந்தால் ரூஃபி கிச்சனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கனாக்கா நம்ம வந்து வீட்டில் உபயோகப்படுத்துகிற பேஸ்ட்டு கவருங்க இதெல்லாம் இந்த பேஸ்ட்டு கவர் வந்து நான் ஹிமாலயா ஆக்டிவ் ஃப்ரெஷ் ஜெல் தான் நாங்கள் எப்போதுமே யூஸ் பண்ணுவோம் அது வந்து நல்லாயிருக்கும் நம்மளுக்கு வந்து ஹெர்பெல் முறையில் தயாரிக்கிறது அந்த பேஸ்ட்டை வந்து நாங்கள் உபயோகப்படுத்திட்டு இந்தமாதிரி கவரை தூக்கிப்படாமல் வச்சுருப்போங்க இப்போ நான் இதை இதை வந்து என்ன செய்ய போகிறேன்டாக்கா இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க மூடியை கழட்டிட்டு எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதில் நம்ம உள்ளுக்குள்ளே நிறைய பேஸ்ட்டு இருக்குங்க நம்ம என்ன தான் பிதிக்க எடுத்துருந்தாலும் உள்ளுக்குள்ளே பேஸ்ட்டு இருக்கும் அந்த பேஸ்ட்டை நான் ஒன்று விடாமல் இது மாதிரி நான் வந்து கழுவி அந்த பேஸ்டெலாம் ரிமூவ் பண்ணி அந்த தண்ணியை நம்மளுக்கு எடுத்துப்போம் பாருங்கள் இந்த தண்ணியை வந்து நம்ம எண்ணத்துக்கெலாம் உபயோகப்படுத்தணும்னு உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த எண்ணெய் சட்டி அடி பிடிச்சதுக்கு கொஞ்சம் உபயோகப்படுத்துனேங்க இந்த கவர் நம்ம எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் என்னால் இது தனியாக இருக்கட்டும் இப்போ அந்த தண்ணியை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போ அந்த தண்ணியை பேஸ்ட்டு தண்ணியை வச்சு நம்மளோட சிங்க்கு வாசனையாகவும் இருக்கும் அதே சமயம் இதில் உள்ள அழுக்கு எல்லாமே போயிடுங்க சிங்க்கும் பளிச்சின்னாயிடும் சிங்க் மட்டும் இல்லைங்க டைல்ஸும் சரி நம்மளோட சில்வர் சிங்க்கும் சரி எதாக இருந்தாலுமே நல்லா பளிச்சின்னா ஆகிடும் அந்த பேஸ்டில் உள்ள ஒரு விறுவிறுப்பு தன்மை வந்து கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து சூப்பராக அது எப்படின்னா அந்த அலுக்கெலாம் ரிமூவ் பண்ணும் நம்மளுக்கு வந்து பளபளப்பு கொடுக்குங்க இப்போ நான் தேய்ச்சியை காட்டுறேன் இந்த சிங்க் என்ன என்ன மாதிரி பளிச்சின்னு ஆகுதுன்னு நீங்களே பார்ப்பீங்க நான் என்னால் தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நான் கட் பண்ணாமல் தான் எடுத்திருக்கேன் நீங்களே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க பாருங்கள் சூப்பராக செங்கு பிளிச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க சிங்கைக்கு சிங்குக்கு பக்கத்துலேயே நான் டைல் செய்ய நான் வந்து இது பண்ணி காமிக்கிறேங்க அதே லிக்கோட ஊற்றி நம்ம சிங்கு மட்டும் இல்லை சிங்கை நான் காமிக்கிறேன் இப்போ உங்களுக்கு சிங்கு எவ்வளோது பல பலன் இருக்குன்னு பாருங்கள் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற பேஸ்ட்டு கவரில் இவ்வளோ டிப்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க நம்ம வந்து இப்போ டைல் நம்ம தொடச்சி காட்ட போகிறோம் அதே பேஸ்ட்டு தாங்க அதே பேஸ்ட்டு தண்ணியை வச்சு பேஸ்ட்டு லிக்கோட வச்சு நம்ம வந்து இப்போ டைல் நல்லா தேய்ச்சி காமிச்சோம் த நம்ம தரையும் நல்லா பளபளப்பாகிடுங்க கேஸ் சிலிண்டருக்கு மேலே நம்ம இதே மாதிரி வச்சு தொடச்சிக்கலாங்க இந்த தண்ணியை வச்சு நம்ம வந்து சோப்பு தண்ணியெலாம் நம்ம போட்டு தொடக்கணும்னு அவசியம் இல்லை பாருங்கள் டைல்ஸும் சும்மா பல ஆகிடுதுங்க வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பேஸ்ட் கவரில் இவ்வளோ டிப்ஸ் இருக்குன்னு ஆச்சரியப்படுவீங்க இதேமாதிரி நீங்களும் வீட்டில் டைப் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ எல்லாேருக்கும் பிடிச்சிருந்தால் ரூஃபி கிச்சனுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்